அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளின் 27வது போட்டியாக நடைபெறுகின்ற சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனம் என்பவற்றை எம்ஆர் இன்றைய வீடியோவினில் முழுமையாக ஆய்வு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் 5 அம்சங்களை வைத்துக்கொண்டு இந்த பலம் பலவீனங்களை ஒப்பீடு செய்கின்றோம். அந்த அடிப்படையில் 5 அம்சங்களாக இரண்டு அணிகளினுடைய துடுப்பாட்டம், பந்து வீச்சு, சகலதுறை வீரர்களுடைய பங்களிப்பு, அதேபோன்று கடந்த கால புள்ளி விவரங்கள் மற்றும் இந்த விளையாடுகின்ற போட்டி விளையாடுகின்ற மைதானமானது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த 5 குணாம்சங்களையும் வைத்துக்கொண்டு இந்த ஆய்வினை என்பால் மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையிலே இந்த போட்டியானது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானது தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலே 6 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று முதலாவது இடத்தில் காணப்படுகிறது. அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 6 போட்டிகளை விளையாடி 3 போட்டிகள் மட்டுமே வெற்றியினை பெற்று 4வது இடத்தில் காணப்படுகிறார்கள். தாங்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக இந்த போட்டியிலே கட்டாயம் வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து முனைப்புகளையும் எடுப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளினுடைய துடுப்பாட்டம் எவ்வாறு காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். அதிகளவான ஆல்ரவுண்டர்களை இந்த இரண்டு அணிகளும் பயன்படுத்துவதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளினுடைய துடுப்பாட்ட வரிசையும் 8 வீரர்கள் அதிகளவான துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாக காணப்படுகிறது. அதிலே சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சில வேளை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே 11 வீரர்களும் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வல்லுநர்களாக காணப்படுகின்றார்கள். அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 8 வீரர்கள் குறைந்தது துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். இருப்பினும் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்பாடுகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருடைய துடுப்பாட்டமானது என்னை பொறுத்தவரையில் இன்று வரை அவர்களால் பூரணப்படுத்தப்படாத ஒரு துடுப்பாட்ட வரிசையினை கொண்டமைந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த வீரர்களாக காணப்படினும் அவர்கள் தொடர்ச்சியான அவர்களுடைய பெறுபவர்கள் அமையவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ரோஹித் சர்மா அவர்கள் சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்தினாலும் அவருடைய பெறுபவர்களும் என்னை பொறுத்தவரையில் போதாமே காணப்படுகிறது. சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே மிகச்சிறப்பாக விளையாடுகின்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஓட்டங்களை பெற்றதன் பின்பு அவர் நிலைத்து நிற்கின்ற ஒரு ஆளுமை இல்லாமல் காணப்படுகின்றார். இவ்வாறு மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அவர்கள் விளையாடிய 6 போட்டிகளிலே என்னை பொறுத்தவரையில் 5 போட்டிகளில் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையானது மிகவும் ஒரு பலவீனமாகவே காணப்படுகின்றது. அதாவது தொடர்ச்சியாக ஒரு வீரர் நிலைத்து நின்று ஆடாமை, போதுமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்காமை என்கின்ற காரணங்கள் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பான ஒரு குற்றச்சாட்டுகளாகவும் அவர்களுடைய பலவீனங்கள் அதாவது அவர்களுக்கு காணப்பட்ட பலமே தற்பொழுது பலவீனமாக காணப்படுகின்றது. ஆனால் சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் விளையாடிய 6 போட்டிகளிலும் அவர்களுடைய துடுப்பாட்டமானது என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த முறையில் காணப்படுகிறது. ஆரம்பகட்ட போட்டிகளிலே தொடக்க வீரர்கள் சற்று சொதப்பினாலும் பின்பு வந்த வீரர்கள் அந்த அணியினை மிகச்சிறந்த முறையில் கட்டி அணைத்து கொண்டு போனார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய தொடக்க வீரர்களும் மிகச்சிறந்த முறையில் பலம் பெற்று காணப்படுகின்றார்கள். ருத்ராஜ் மற்றும் டுப்ளசி ஆகிய இரண்டு வீரர்கள் மிகச்சிறந்த பெறுபவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவது சிஎஸ்கே அணியினுடைய பலத்தினை மேலும் மெருகூட்டியிருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த அணியினுடைய தொடர்ச்சியான துடுப்பாட்ட வீரர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றதன் காரணமாக இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளின் வீரர்களின் பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையை விட சற்று உயர்வாக காணப்படுகிறது. இருப்பினும் வீரர்களை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய வீரர்கள் சிஎஸ்கே அணி வீரர்களை விட மிகச்சிறந்த தரமான வீரர்களாக காணப்படும். அவர்கள் தற்பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஆட்டுகைகள் போதாமை காரணமாக இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினர் சற்று ஒரு உயர்வினை, ஒரு ஆதிக்கத்தினை இந்த துடுப்பாட்ட வரிசையிலே காட்டுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக இரண்டு அணிகளினுடைய பந்துவீச்சு துறை எவ்வாறு காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய பந்துவீச்சு துறை மிகச்சிறந்த முறையில், தரமான முறையில் காணப்படுகிறது. அதிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பந்துவீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறினேன், அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசை சற்று சொதப்பி வருகின்றது. இருப்பினும் அவர்கள் அந்த 3 வெற்றியிலே 2 வெற்றிகள் அவர்களுடைய பந்துவீச்சு துறை மூலமாகவே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெற்றி பெற்றது அனைத்தும் அவர்களுடைய துடுப்பாட்டத்தின் மூலமாக, அவர்கள் துடுப்பாட்டத்தின் மூலமாக அதிகளவான ஓட்டங்களை பெற்றதன் மூலமாக பந்துவீச்சாளர்களுக்கு அழுத்தம் மிக குறைவாக காணப்பட்டது. அதன் காரணமாக பந்துவீச்சாளர்களும் ஓரளவு ஜொலித்தார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. மொத்தத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பந்துவீச்சு துறையானது என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே அணியினை விட சற்று ஒரு உயர்வான நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பந்துவீச்சாளர்கள் காணப்படுகிறார்கள். இருப்பினும் சிஎஸ்கே அணியில் காணப்படுகிற பந்துவீச்சாளர்கள் பல வீரர்கள் காணப்படுவதன் காரணமாக தோனி அவர்கள் அவர்களை சுழற்சி முறையில் பயன்படுத்துவதனால் அந்தந்த வீரர்களுடைய பெறுபவர்கள் பெரிதளவாக பாதிக்க
அறிவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அது ரசிகர்களின் மனதை தாக்குவதும் இல்லை. அதே போன்று சிஎஸ்கே அணியினருடைய வெற்றிகள் இந்த வீரர்களுடைய பந்து வீச்சு சொதப்பல்களை கூட வெளியில் கொண்டு வரவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போன்று இந்த இரண்டு அணிகளும் சகலதுறை வீரர்களை பயன்படுத்துகின்ற ஆளுமைகள் மற்றும் இந்த சகலதுறை வீரர்களுடைய வெளிப்படுத்துதல் காரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் இந்த சிஎஸ்கே அணியினருடைய சகலதுறை வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் தங்களுடைய ஆளுமைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். உதாரணமாக ரவீந்திர ஜடேஜா என்கின்ற ஒரு வீரரினாலே ஆர்சிபி அணியுடனான ஒரு போட்டியை முற்றுமுழுதாக அவரே கைப்பற்றினார் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் இங்கு மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கார்த்திக் பாண்டியா அவர்கள் இன்று வரை ஒரு சிறந்த ஒரு போமிற்கு வரவில்லை. கிரண் பொலாட் அவர்கள் ஓரளவான பெறுவர்களை வெளிப்படுத்தினாலும் அவரிடம் கிடைக்கப்படுகின்ற பெறுவர்கள் போதுமானதாக காணப்படவில்லை. குருணல் பாண்டியா இவ்வாறான வீரர்களுடைய பெறுவர்கள் போதாமல் காணப்படுகிறது. ஆனால் சிஎஸ்கே அணியிலே ஏனைய வீரர்கள் அவ்வளவான ஒரு பெறுவர்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் ரவீந்திர ஜடேஜா என்கின்ற ஒரு வீரர் இருப்பதன் காரணமாக அந்த இடத்திலே மிகச்சிறந்த பெறுவர்கள். அதே போன்று மொயின் அலி அவர்கள் கூட சிறந்த பெறுவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார். அதே போன்று ஷாம் குரான் அவர்களும் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தரமான ஆல்ரவுண்டர்களை வைத்திருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இம்முறை சற்று ஒரு பின்தங்கி காணப்படுகின்றார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அதே போன்று இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால பெறுவர்கள் யாருக்கு சாதகமாக அமைகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பெறுவர்கள் மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த கால பெறுவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு சாதகமாக காணப்படுகிறது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமானது யாருக்கு சாதகமாக காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியினருக்கு 9 போட்டிகள் விளையாடி அவர்கள் 7 போட்டிகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 12 போட்டிகள் விளையாடி 5 போட்டிகள் மட்டுமே வெற்றியினை பெற்றிருப்பது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு இந்த மைதானத்தை சாதகமாக்கியது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியினர் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே சற்று ஒரு உயர்வான இடத்தில் காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய பலமானது சற்று அதிகமாக காணப்படுகிறது. பலவீனங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த சிஎஸ்கே அணியினர் தொடர்ச்சியாக தோல்வி உறுகின்ற சந்தர்ப்பம் அமைந்தால் மட்டுமே அவர்களிடம் காணப்படுகின்ற பலவீனம் வெளிப்படுத்தப்படும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.